DidikTV KPM. வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? கண்டிப்பாக இன்றைக்கு வந்துட்டு உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்படின்ட்டுனே கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். ஆக இப்போ உள்ள காலகட்டம் பார்க்கும்பொழுது கோவிட் பத்தொன்பது அப்படின்னு சொல்லும்போது எஸ்ஓபியை நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம கண்டிப்பாக மாஸ்க் அப்படின்றது போட்டே ஆகணும். எஸ்பெஷலி இந்த டபுள் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒன்று வந்துட்டு உள்ளுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டிருக்கேன், வெளியே வந்துட்டு இந்த காட்டன் மாஸ்க் இருக்கு இல்லையா, இது ரெண்டையுமே போட்டிருக்கேன். இதை நீங்கள் அமல்படுத்துனீங்கன்னா கிருமி வந்து நம்மளை நாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹேண்ட் சானிடைசர் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டியது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம குறிப்பாக வந்துட்டு ஆரம்ப பள்ளி மாணவர்கள், படிநிலை 2 மாணவர்கள் தான் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு படிக்க போகிறாங்க. குறிப்பாக ஒரு விதமான கட்டுரையை எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரியர் பகிர்ந்து கொள்ள போகிறாரு. யார், எந்த ஆசிரியர், இந்த ஆசிரியர் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு டீச்சரோட ப்ரொஃபைல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்காக. ஆக திரு வினோத் குமார் இந்த ஆசிரியர் தான் இன்றைக்கு வந்து நம்முடன் இணைய போகிறாரு. இவர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாடாங் பர்தாங் தமிழ் பள்ளி நெகிரி சிம்பிலானில் இருக்கு இல்லையா, இந்த தமிழ் பள்ளி ஆசிரியர் தான் வந்துட்டு இன்றைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், சொல்லுங்க. சரி, நல்லா இருக்கேன் சார். நீங்களும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பா. சரி சார், இப்போ இந்த கால கட்டத்தில் மாணவர்கள் வந்துட்டு எங்களை வாயிலாக தான் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, எப்படி போயிட்டு இருக்கு இந்த மெத்தட்? இது ஒரு புதிய பரிணாமத்தில் போய்கிட்டு இருக்கு. இந்த இயங்கலை என்பது வகுப்பில் படித்து கொடுக்கறதும் இந்த இயங்கலை படித்ததும் சற்று மாறுபட்டு இருக்கு. மாணவர்கள் வகுப்பில் வந்து நேரடியாக ஆசிரியர் கூட வந்து கலந்துரையாடி எல்லாம் செய்வாங்க. இங்கே வந்து இயங்கலையில் இருக்கிறனால இது கொஞ்சம் புதிய பரிணாமமாக இருக்குது மாணவர்களுக்கு. அதாவது வெவ்வேறான முறையில் மடிக்கணினி முன்னுக்கோ தொலைபேசி முன்னுக்கோ மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை பார்த்து படிக்கிறாங்க, ஆர்வமாக செய்கிறாங்க. சரி சார், கண்டிப்பாக இப்போ உள்ள கோவிட் காலகட்டத்தில் இப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக மாஸ்க்கும் நம்ம நல்லபடியாக போட்டுக்கணும். ஆமாம், ஹேண்ட் சானிடைசர் அப்படின்றதும் வந்துட்டு எப்பொழுதுமே நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லையா? ஓகே, கண்டிப்பாக. சரி, பயன்படுத்தி. ஓகே, என்ன மாணவர்கள் இன்னைக்கு வந்துட்டு நம்ம கூட இணைய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சார் படித்து கொடுக்குறாதே பள்ளி மாணவர்கள் தான் வந்து இணைய போகிறாங்க. லடாங் பர்தாங் தமிழ் பள்ளி மாணவர்கள் தான் இன்றைக்கு நம்ம இணைய போகிறாங்க. அந்த மாணவர்களை வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். சரி, உங்களை நீங்க அறிமுகப்படுத்திங்க. முதல்ல அஞ்சனா ஸ்ரீ, நீங்க ஆரம்பிங்க. வணக்கம் அண்ணா, என் பெயர் அஞ்சனா சிமி கிருஷ்ணன். நான் தேசிய வகை பொருத்தாம் தொட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். ஓகே, அடுத்து கவிமலர். வணக்கம் அண்ணா, என் பெயர் கவிமலர். நான் பொருத்தாம் தொட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். அடுத்து ஷாலினி. வணக்கம் அண்ணா, என் பெயர் ஷாலினி அறிவழகன். நான் தேசிய வகை பொருத்தாங் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். ஓகே, லவனீஷன். வணக்கம் அண்ணா, என் பெயர் லவனீஷன் தேவதாஸ். நான் பொருத்தாங் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். ஓகே, பிரியதர்ஷினி. வணக்கம் அண்ணா, என் பெயர் பிரியதர்ஷினி. சகப்பனார் பெயர் சூசன். நான் தேசிய வகை பத்தாம் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். ஓகே, பிரிவினேஷ். வணக்கம் அண்ணா, என் பெயர் பிரிவினேஷ் ராஜ் முகிலன். தேசிய வகை பத்தாம் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். சரி, ஓகே, 6 மாணவர்களும் வந்துட்டு இப்போ தயாராக காத்துட்டு இருக்காங்க. பொருத்தாங் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் தான் வந்துட்டு இவங்க. சார், இன்றைக்கு என்னத்தை பற்றி படித்து கொடுக்க போகிறோம் நீங்கள் சொல்கிறீங்களா மாணவர்களுக்கு? சரி, இதை வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான் இன்றைக்கி சொல்ல போகிறாங்க. ஆனால் சுவாரஸ்யமான ஒன்று, மாணவர்களுக்கு பிடித்த ஒன்று தான் இன்றைக்கி படிக்க போகிறாங்க. சரி, மாணவர்களே அதை வந்து கெஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அப்படியா? ஓகே, சொல்லுங்கள், என்ன படிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம? மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க அந்த காணொலி. தேசிய வகை பத்தாம் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன்.
நான் தன் கதை என்றால் என்னவென்று கூறப் போகிறேன். தன் கதை என்றால் ஒரு உயிரற்ற பொருளை உயிருள்ள பொருளாக நினைத்து கற்பனை செய்து கொள்வது தன் கதையாகும். நான் ஒரு உணவு தட்டு. என் பெயர் வெள்ளி பாத்திரம். என் நிறம் வெள்ளை. நான் வட்டமாகவும் சற்று கனமாகவும் இருப்பேன். நான் ஒரு வெள்ளி இரும்பால் செய்யப்பட்டேன். நான் ஒரு வெள்ளி இரும்பு தொழிற்சாலையில் செய்யப்பட்டேன். வணக்கம். என் பெயர் அகிலேஷ் கணேஷ். நான் பொத்தாந்தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். சரி மாணவர்களே, இன்று நாம் தன் கதை எப்படி எழுதுவது என்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தன் கதை என்றால் என்ன? தன் கதை என்றால் ஒரு தன்னை தாமே கற்பனை செய்து கொண்டு ஒரு உயிரற்ற பொருள் ஒன்று பேசுவதாகும். என்னுடைய தலைப்பு நான் இப்பொழுது உங்களுக்கு தன் கதை எப்படி எழுதுவது என்று கூற போகிறேன். தன் கதை என்பது நாம் அந்த கதையில் புகுந்து விட வேண்டும். தன் கதையில் குறிப்பு மிகவும் முக்கியமானது. அவை ஆறு வகை உண்டு. அவை அறிமுகம், பயணம், விற்பனை, பயன்பாடு, அனுபவம், தற்போதைய நிலை. ஆக இதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஓட்டோ பயோகிராஃபி அப்படின்றது தன் கதை. நம்ம சிறுவர்கள் நாங்கள் வந்துட்டு நம்ம படிக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய இது பண்ணியிருக்கோம். நான் ஒரு மேஜை, நான் ஒரு பேனா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக கண்டிப்பாக வந்துட்டு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ஆசிரியர் திரு வினோத்குமார் வந்துட்டு நம்மோட இணைந்திருக்கிறாரு. ஆக நம்ம இப்போ படிக்க தயாராக காத்துட்ருக்கோம். தயாரா சார்? கண்டிப்பாக நான் தயாராக இருக்கேன். மாணவர்களும் தயாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாணவர்களே தயாராக இருக்கீங்களா? படிக்க தயாரா இருக்கீங்களா? ஓகே சரி, இப்ப நம்ம போவோம். ஓகே சரி, இது ஒரு ஆள் வாசிங்க. பிரியா வாசிங்க. தலை குனிந்து படி, உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன். ஓகே, தலை குனிந்து படி, உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன். எதை சொல்றோம்? எதை தலை குனிந்து நம்ம படிப்போம்? பாடநூல். பாடநூல். பாடநூலை படித்தா என்ன ஆகுவோம் நம்ம? உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். என்ன செய்யலாம்? உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். ஓகே சரி. உங்கள்கிட்ட பாடநூல் இருக்கா? பாடநூல் இருக்கா? இருக்கா. சரி, நீங்க எப்படி பாடநூலை வந்து பத்திரமா பாதுகாக்கறீங்க? கிழிக்காம பயன்படுத்தணும். சரி அஞ்சனா, எப்படி நீங்க பயன்படுத்துவீங்க? நீங்க எப்படி புத்தகத்தை பயன்படுத்துறீங்க? எப்படி பயன்படுத்துவீங்க? கிளிக்காம பயன்படுது. சரி, யாருக்கிட்ட புத்தகம் இருக்கு? உங்க பாடநூல். சரி, எனக்கு ஒரு பாடநூல் காமிங்க. நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, பயன்படுத்திருக்கீங்க நான் பார்க்க போறேன். ஓகே சரி. ஓகே பரவாயில்ல, சிறப்பான மாணவர்கள். எல்லாம் நெகிழி அட்டையெல்லாம் போட்டு நல்லா சிறப்பாக பயன்படுத்திருக்கு. புத்தகத்தை நல்லா சிறப்பாக வைத்திருக்கு. இது வருடம் முழுதும் நீங்க என்ன செய்யணும்? ஒரு வருடம் முழுதும் நீங்க பத்திரமா பயன்படுத்தணும். ஓகே சரி, அடுத்தது. ஓகே அடுத்தது நம்ம போவோம். ஓகே, இன்றைக்கு நம்ம படிக்க போகிற கற்றல் திறன், கற்றல் திறன் நம்ம பார்க்க போகிறோம். சரி, கற்றல் திறன் பார்க்கும் பொழுது ஓகே முதல்ல பார்த்தீங்கன்னா கற்றல் தரம், எந்த கற்றல் தரத்தை வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கான கற்றல் திறன் பார்த்தீங்கன்னா ஓகே 3.6.5 80 சொற்களில் தன் கதை எழுதுவர். சரி, தன் கதை அப்படின்னா என்ன? நம்ம கதையா? நம்ம கதையா? சரி கவிமலர் சொல்லுங்க, தன் கதைனா என்னமா? உயிரற்ற பொருள்கள் தன்னை பற்றி கதை கூறுதலாம்.
உயிரற்ற பொருள்கள் தன்னை பற்றி கதை கூறுதல். ஓகே, சரி சொல்லிட்டாங்க. ஓகே பிரியா, உங்களுக்கு என்ன தெரியும் தன் கதைனா என்ன? தன் கதைனா உயிரற்ற பொருள் உயிருள்ள மாதிரி அதே பேசிக்கொள்ளும். அதே பேசிக்கொள்ளும். ஓகே சரி. பிரிவினேஷ், இப்போ ஒரு புத்தகம் பேசுனா எப்படி இருக்கும்? புத்தகத்துக்கு வாய், கண்ணு, காது எல்லாம் இருக்கு, எப்படி இருக்கும்? இல்ல சும்மா ஒரு ஏன்னா வித்தியாசமா இருக்கா? சரி உங்க புத்தகத்தை எடுங்க பாப்போம். உங்க புத்தகத்தை எடுங்களேன். ஓகே, இப்போ உங்க புத்தகத்துக்கு இரண்டு பக்கிட்ட வந்து காது இருக்கு. ஓகேவா, இப்ப நம்மளுக்கு காது இருக்கா? அந்த மாதிரி காது இருக்கு. முன்னுக்கு ஒரு பெரிய கண்ணு இருக்கு, பெரிய வாய் இருக்கு. எப்படி எப்படி இருக்கோ கொஞ்சம் அப்படியே அனுமானம் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கோன்னு. அஞ்சனா எப்படி இருக்கும் அஞ்சனா? உங்களை மாதிரி அப்படி அழகா இருக்குமா? இல்ல உங்களை மாதிரி ரெட்டை ஜடெல்லாம் போட்டு அப்படி இருக்குமா? சார் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா புத்தகத்தை நம்ம மாணவர்கள் படிக்க மாட்டாங்க. அந்த புக்கு கிட்ட பேசிக்கிட்டே கண்டிப்பா. இது ஒரு மாறுபட்ட ஒரு வித்தியாசமா இருக்கும். புத்தகம் பேசும், சரி 24 பக்கத்தை திருப்புங்க அப்படின்னா புத்தகம் என்ன செய்யும்? சொந்தமாவே என்ன செய்யும்? புத்தகம் திரும்பிக்கா. அமந்தனக்க வீல். ஏன்னா அந்த மாதிரி இருந்து எப்படி இருக்கும்? கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வமா இருக்கும் மாணவர்களுக்கும். அந்த மாதிரிலாம் இல்ல, அது வந்து ஒரு உயிரற்ற பொருள். அது வந்து எப்படி ஒரு உயிருள்ள பொருளா ஒரு புத்தகம் பேசினால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சரி, இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தன் கதையின் கூறுகளை கூறுவர். ஓகே, தன் கதையின் கூறெல்லாம் நீங்க கூறணும். மாணவர்கள் மனவோட்ட வரிப்படத்தில் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை வாசிப்பர். வாசிப்பீங்க, இருக்கு படவில்லை காட்சியெலாம் இருக்கு. மாணவர்கள் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை கொண்டு 80 சொற்களை தன் கதையை கோவையாக எழுதுவர். நீங்க கதை எழுதணும் இன்னைக்கு நீங்க, சரியா? கதை நம்ம எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்க்க போறோம், பார்க்கலாமா? சரி சார், கண்டிப்பாக வந்துட்டு மாணவர்கள் எப்படி தன் கதையை எழுதணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். என்ன முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னுக்கு ஒரு குட்டி பிரேக் போயிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற மாணவர்களும் வந்துட்டு புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சுருங்க. எப்படி தன் கதையை தெளிவாக எழுத போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் எல்லாத்தையும் பார்ப்பதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. டிடிடிவி கேபிஎம். ஆரம்ப பள்ளி மாணவர்கள், குறிப்பா படிநிலை 2 மாணவர்கள் தான் வந்துட்டு இன்றைக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன் அப்படின்னா இன்னைக்கு படிநிலை 2 மாணவர்கள் குறிப்பா கட்டுரை அப்படின்னு பாக்குறப்ப தன் கதை இதை எப்படி எழுதுறது அப்படின்ட்டு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பிரிச்சு ஆராய போறோம். எப்படிதான் இதை எழுதுறது அப்படின்ட்டுன்னு நம்முடன் பிரத்தாங் தோட்ட தமிழ் பள்ளி ஆசிரியர் திரு வினோத்குமார் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்காரு. வாங்க தொடர்ந்து நம்ம சார பார்த்து என்னென்ன விஷயம்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். சரி சரி, அடுத்து நம்ம பார்த்தோம்னா முதல்ல வந்து நம்ம கற்றல் தரம் பார்த்தோம். இப்போ 80 சொற்களை மாணவர்கள் தன் கதை எழுதுவர் பார்த்தோம், நோக்கம் பார்த்தோம். சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் தன் கதைனா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா கதை எழுதுதல்னா மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த தன் கதை ஒரு புத்தகமோ ஒரு காலணியோ சுயமாக பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல தன் கதை என்றால் என்ன? சரி, தன் கதை என்பது உயிரற்ற பொருள் தன்னை உயிருள்ள ஒரு பொருளாக கற்பனை செய்து கொண்டு பேசுவதாகும். அதாவது ஒரு புத்தகம், ஒரு உயிர் இருந்தால் புத்தகத்துக்கு எப்படி இருக்கும், புத்தகம் பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கதையை வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா, சரி ஒரு கட்டுரை எடுத்துக்கிட்டா ஒரு கட்டுரையில என்னென்ன கூறுகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுரை கூறுகள். ஒரு கட்டுரை எடுத்துக்கிட்டா இந்த கட்டுரை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வரையறை இருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுரை கண்டிப்பாக இருக்கணும், கட்டுரைக்கு முன்னுரை முக்கியம். அடுத்தது 4 கருத்துகள் இருக்கணும் கட்டுரையில், கண்டிப்பாக 4 கருத்துகள் இருக்கணும். விவரிக்கணும், ஒரு கதையை பற்றி விவரித்து கொண்டே போகணும், கோவையாக விவரிக்கணும் கருத்துக்களை வைத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா முடிவுரை இருக்கணும், கண்டிப்பாக ஆரம்பம் இருந்தால் முடிவு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ முன்னுரை இருக்கணும், 4 கருத்துகள் இருக்கணும், முடிவுரை இருக்கணும். இது மாணவர்கள் முதல்ல தெளிவாக முத புரிந்து கொள்ளணும், சரியா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா தன் கதை. இந்த தன் கதைக்குன்னு ஒரு சிறப்பு கூறு இருக்கு, சரியா? இப்போ கட்டுரை நம்ம எழுதுவோம், முதல்ல நம்ம பார்த்தோம் முன்னுரை எழுதுவோம், 4 கருத்துக்கள் எழுதுவோம், முடிவுரை எழுதுவோம். அதே மாதிரி இந்த தன் கதைக்குன்னு ஒரு சிறப்பு கூறுகள் அப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா 6 கூறுகள் இருக்கு. இந்த 6 கூறுகளும் மாணவர்கள் கைவர பெற்றிருக்கணும், சரியா? என்னென்ன கூறுகள் அப்படி நம்ம பார்ப்போம். ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா அறிமுகம். அதாவது உங்களுடைய முன்னுரையில
அந்த புத்தகம் இப்ப நான் ஒரு பாடநூல் இன்றைக்கான தலைப்பு பாத்தீங்கன்னா நான் ஒரு பாடநூல் அதுதான் நம்மளுடைய தலைப்பு. அதுல அறிமுகம், அறிமுகத்துல என்னென்ன இருக்கணும் அதுவும் வந்து பிறகு சார் என்ன செய்ய போற உங்களுக்கு விளக்க போறேன். அறிமுகம் இருக்கணும், பயணம் இருக்கணும், இரண்டாவது கூறு பயணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விற்பனை, விற்பனை அந்த செய்த அந்த பொருளை வந்து எப்படி விற்பனை செய்தாங்க, எப்படி மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு, எப்படி மாணவர்களுக்கு போய் சேர்ந்துச்சு, அதை பற்றி நீங்கள் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பயன்பாடு. ஓகே, அந்த பொருளை நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்க, அந்த பொருள் உங்களுக்கு எப்படி பயனாக இருந்துச்சு, அந்த பொருள்னால உங்களுக்கு நன்மை தான் நன்மை எவ்வளவு நன்மை விளைவித்துச்சு, அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். அடுத்து அனுபவம், அந்த பொருள் உங்ககிட்ட இருந்ததுனால உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, அந்த அனுபவத்தை வந்து நீங்கள் அந்த கதையில் கோவையாக எழுதணும். கண்டிப்பாக அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுத்துருக்கோம், உங்களுக்கு நிறைய நன்மைகள் விளைவித்திருக்கோம். கண்டிப்பாக புத்தகம்னாலே நம்மளுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய ஒன்று தான். அந்த அனுபவத்தை நீங்கள் எழுதணும். அந்த புத்தக கூட நீங்கள் இருந்த அந்த ஒரு வருட காலம் எப்படி இருந்தது அதெல்லாம் நீங்கள் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலை. இப்போ ஒரு வருடம் ஒரு புத்தகத்தை நம்ம பயன்படுத்திட்டோம், ஒரு பாடநூலை பயன்படுத்திட்டோம். அந்த ஒரு வருட காலகட்டத்தில் அந்த முடியும் காலம் இருக்கல, அந்த வருட இறுதியில் என்ன செய்வோம், அந்த பாடநூல் ஆசிரியர்கிட்ட என்ன செய்வோம், அந்த புத்தகத்தை வந்து நம்ம கொடுத்துருவோம். இரவல் வாங்கின புத்தகம், ஏன்னா பாடநூல்னாலே இரவல் புத்தகம் தான். ஸோ அப்போ அந்த புத்தகத்தோட நிலைமை எப்படி இருக்கு அதையும் மாணவர்கள் என்ன செய்யணும், விளக்கணும். அதுதான் தற்போதைய நிலை. அப்போ இந்த தன் கதையில் இருக்கக்கூடிய அந்த ஆறு கூறுகள் என்னென்னா அறிமுகம், மாணவர்கள் முன்னுரையில் அந்த 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 பேசக்கூடிய அந்த பொருளை பற்றி அந்த உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருளாக பாவித்து அந்த அறிமுகத்தில் அறிமுகப்படுத்தணும். ஓகே, அதில் என்னென்ன இருக்குன்னு பிறகு நம்ம பார்ப்போம். ஓகே, குறிப்பாக வந்து தன்கதை அப்படின்னு சொல்கிறப்ப மாணவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பொருளை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க, இல்லை கொடுக்கப்பட்ட தலைப்பில் கொடுக்கப்பட்ட தலைப்பு இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்துட்டு அவங்க தான் அந்த பொருள் அப்படின்றத உள்வாங்கிட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் இல்லையா. சரி, நம்ம அண்ணா நல்லா புரிந்து கொண்டாரு பாருங்க, அவருக்கு நல்லா தெரியுது. அப்போ அவரை நம்ம வந்து ஒரு கதை எழுத சொல்லுவோம். ஓகே சரி, அவரை நம்ம ஒரு கதை எழுத சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஆறு கூறுகள் மாணவர்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்கணும். அறிமுகம், பயணம், விற்பனை, பயன்பாடு, அனுபவம், தற்போதைய நிலை, இதை வைத்து தான் நீங்க ஒரு தன் கதை எழுதணும். இப்ப இந்த ஆறு கூறு கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு எதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம், இதை மட்டும் உங்களுடைய நினைவில் நிறுத்தி இந்த கதையை நீங்க அழகா கொண்டு போலாம். ஒரு தன் கதையை அழகா நீங்க எழுதலாம். சரியா? அடுத்தது நம்ம போவோம். இன்றைக்கான தலைப்பு நான் ஒரு பாடநூல். ஓகே, முத நான் சொன்னேன் அறிமுகம். என்ன அறிமுகம்? சரி, அறிமுகம் மாணவர்கள்ட்டே கேட்போம். சரி பிரியா, அறிமுகம்னா என்ன சொல்லுங்கம்மா, எதை பத்தி அறிமுகம்? பிரியதர்ஷினி ஐயா, அந்த புத்தகத்தை பத்தி நம்ம அறிமுகம் பண்ணணும். ஓகே சரி. ஷாலினி, அறிமுகம்னா என்னமா? ஐயா, அறிமுகம்னா நம்ம அந்த பொருளை பத்திய பெயர், வடிவம், நிறம் போன்றவற்றை வந்து அறிமுகத்துல எழுதி. ஓகே, வாழ்த்துகள், சரியா சொன்னாங்க. சரி, அறிமுகம்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ கவிமலர் எடுத்துக்கிட்டா அவங்களை அறிமுகப்படுத்தணும்னா எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? அஞ்சனா கவிமலர்னா எப்படி அறிமுகப்படுத்து, கவிமலர் இருக்காங்க இந்த பள்ளியில், கவிமலர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, எப்படி அறிமுகப்படுத்துவீங்க கவிமலரை? அறிமுகம் ஒருவரை பற்றி வந்து நீங்க ஒருத்தர்கிட்ட அறிமுகம் செய்து வைக்கிறீங்க. அப்போ அந்த சில சில கூறுகள்லாம் சொன்னாதான், ஓ இவங்க தான் கவிமலர், ஓ இவங்க தான் பிரியதர்ஷினி, இவங்க தான் வந்து ஷாலினி அப்படின்னு தெரியும். அதுதான் அறிமுகம். சரி, அறிமுகத்தில் என்ன இருக்கணும், அந்த ஏழு கூறு என்ன இருக்கணும்னு பார்ப்போம். ஓகே சரி, முதல்ல பார்த்தா நான் யார், உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. ஓகே, அதில் அவங்க யாருன்னு சொல்லணும். இப்போ நான் யார் கேட்டால் என்ன சொல்கிறது, நான் ஆசிரியர் திரு வினோத்குமார் சொல்லுவேன். சரியா? அப்போ நான் யார், அந்த பொருள் சொல்லும், நான் யார், நான் ஒரு பாடநூல் அப்படின்னு சொல்லும். அடுத்தது பெயர், புத்தகத்துக்கு கண்டிப்பாக பெயர் வைக்கணும். இப்போ உங்களுக்கெல்லாம் பெயர் இருக்குதானே, ஷாலினி, அஞ்சனா, ஸ்ரீனி, பிரியதர்ஷினி, லவணீசன், எல்லாம் பெயர் இருக்குதானே, அதே மாதிரி அந்த புத்தகத்துக்கு பெயர் வைக்கணும். என்ன புத்தகம், தமிழ் மொழி புத்தகமாக இருக்கலாம், தேசிய மொழி புத்தகமாக இருக்கலாம், ஆங்கில மொழி புத்தகமாக இருக்கலாம், கணித புத்தகமாக இருக்கலாம். சரியா? கண்டிப்பாக பெயர் வைக்கணும். ஒரு குழந்தை பிறந்தால் பெயர் வைக்கிறோம்ல, வைக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி அந்த புத்தகத்துக்கும் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அந்த எழுத்தாசிரியர்
கண்டிப்பா பெயர் வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு புத்தகம். ஓகே, அடுத்தது வடிவம். எப்படி இருக்கு அந்த வடிவம்? இப்போ ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டா வடிவம் எப்படி இருக்கும்? செவ்வக வடிவத்தில் இருக்கும், சில புத்தகம் தடிப்பாக இருக்கும், சில புத்தகம் மெலிந்து இருக்கும், சில புத்தகத்தில் பக்கங்கள் அதிகமாக இருக்கும், அதனால கொஞ்சம் தடித்து காணப்படும். அதுதான் வடிவம். அந்த வடிவம் எப்படி இருக்கு, அந்த புத்தகத்தோட தோற்றம் எப்படி இருக்கு, அதை நீங்கள் எழுதணும். அதை நீங்கள் முக்கியமாக நீங்கள் எழுதணும். அதுதான் நீங்கள் வடிவத்தில் எழுதுறீங்க. அடுத்தது நிறம். ஓகே, கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்து பாடநூல்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்லுங்கள், லெவனீசன் சொல்லுங்கள், ஏன் பாடநூல்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும், பிடிக்கும். ஏன் உங்களுக்கு பாடநூல் பிடிக்கும்? ஏன்னா அதில் நம்ம தெரியாத விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, அது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ தீபாவளிக்கு ஒரு சட்டை வாங்க போகிறோம், அம்மா கடைக்கு கொண்டு போகிறாங்க, ஒரு சட்டை வாங்க கொண்டு போகிறாங்க. முதல்ல நீங்க எதை பார்த்து வந்து அந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எது எது உங்களை ஈர்க்கும்? இல்லையா, இப்ப ஒரு சட்டை, அந்த சட்டை வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சட்டையில நிறம். வெரி குட் கவிமலர். ஓகே, நிறம் பிடிக்கும் கண்டிப்பா. அந்த நிறம் வந்து உங்களை கவரும், ஒரு பச்சை நிறமோ ஒரு நீல நிறமோ. அதே மாதிரிதான் புத்தகமோ. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மாணவர்களுக்கு வந்திருக்கிற அந்த பாடநூல்லாம் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ள நம்மளோட கல்வி அமைச்சின் கீழ் வந்து புத்தகங்கள்லாம் அவ்வளோ அழகாக வந்து பதிப்பீடு செய்து அவ்வளோ அழகாக வந்து செய்திருக்காங்க. அவ்வளோ கண் கவர் முகப்புகள், நல்ல வர்ணங்கள், மாணவர்களை ஈர்க்கும் வண்ணம் அந்த புத்தகங்கள்லாம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த படங்கள், அந்த காட்சிகள், அந்த எழுத்துக்கள் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது. சரி, அடுத்தது பார்ப்போம். ஓகே, எதனால் செய்யப்பட்டேன்? ஓகே ஓகே, எதனால் செய்யப்பட்டேன்னா என்னது? எதனால் செய்யப்பட்ட அந்த புத்தகம், எதனால் செய்யப்பட்டது, எப்படி செய்தாங்க? ஓகே, அந்த புத்தகம் வந்து நிறைய தாள்கள் இருக்கும், அப்புறம் யார் செய்தா அந்த புத்தகத்தை? நிறைய வந்து தமிழ் ஆசிரியர்கள் தயாரிச்சிருக்கலாம், கணித ஆசிரியர்கள் தயாரிச்சிருக்கலாம், புலம்பெயர்ந்த ஆசிரியர்கள் வந்து அந்த புத்தகத்தை வந்து தயாரிச்சிருக்கலாம். அப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ புத்தகம் எடுத்துக்காமல் வேறு ஒரு பொருள் எடுத்துக்குவோம். இப்போ நான் ஒரு புத்தக பை எடுத்துக்குவோம். இப்போ அந்த புத்தக பை வந்து எதனால் செய்யப்பட்டது? நல்லா விலை உயர்ந்த, நல்ல தடிப்பான நெகிழிகளாலா, நெகிழி பைகளால் செய்யப்பட்டது. அந்த நல்ல அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வெளியே இருந்து பார்த்தாலே தெரியும் உள்ளுக்கு என்னென்ன வைத்திருக்கீங்களோ அதெல்லாம் தெரியும் அப்படியே. சரி, அந்த மாதிரி தயாரிக்கப்பட்டது, நல்ல தடிப்பான துணிகளால் தைக்கப்பட்டு, அது எதனால் செய்யப்பட்டேன், அதுதான் எதனால் செய்யப்பட்ட, எப்படி செய்தாங்க, அது தோற்றம் எப்படி இருக்கு, எப்படி வடிவமைச்சிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஓகே, அடுத்தது எங்கு பிறந்தேன்? கண்டிப்பா பாருங்க, புத்தகம் எங்கு பிறந்துச்சு கூட நம்ம சொல்லணும். இப்போ உங்களை இப்ப நம்மள எடுத்துக்கிட்டு எங்க நீங்க பிறந்தீங்க, எந்த மாநிலத்துல பிறந்தீங்க, மாநிலத்தோட பேர் சொல்லுவோம். எந்த நாட்டுல பிறந்தீங்க, அந்த நாட்டோடைய பேர் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த புத்தகமும் எங்கு பிறந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க வந்து குறிப்பிட்டு சொல்லிக்கும் ஒரு தொழிற்சாலை அப்படின்ற மாதிரி. வெரி குட், பாருங்க அண்ணனுக்கு அந்த அந்த நினைவு வந்துருச்சு, அவர் படித்த காலத்தில் உள்ள அந்த தன்கதை நினைவுல வந்துருச்சு. வெரி குட். ஓகே, அவர் பாருங்க தொழிற்சாலையில பிறந்த, எந்த தொழிற்சாலையில பிறந்த, தொழிற்சாலைக்கு ஒரு பேர் வைக்கலாமே, அங்க பிறந்த, எந்த மாநிலத்துல பிறந்த, ஒரு மாநிலத்தை நம்ம குறிப்பிடலாம். சரியே, அது அந்த மாதிரிதான், எங்கு பிறந்தா, அந்த பிறந்தேன் என்பதை வந்து நீங்க விளக்கி சொல்லணும், எங்கு பிறந்துச்சு அதெல்லாம் சொல்லணும். அடுத்து இறுதியா பாத்தீங்கன்னா சிறப்பு கூறு. இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா அந்த பொருளுக்குன்னு ஒரு சிறப்பு கூறு இருக்கும். சரியா, இப்போ நம்ம பாடநூல் எடுத்துக்குவோம். பாடநூலுக்கு என்ன சிறப்பு கூறு பிரிவினேஷ் சொல்லுங்க பார்ப்போம். என்ன சிறப்பு கூறு பாடநூலுக்கு பிரிவினேஷ் ராஜ், பாடநூலுக்கு என்ன சிறப்பு கூறு இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன சிறப்பு கூறு பாடநூலுக்கு? பாடநூலில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிறீங்க? அவர் பார்க்க எப்படி இருக்கு, நான் பாட்டுக்கு இருந்தேன், ஏன் சார் என்ன கூட்டிட்டீங்களே சார் அப்படின்னு. ஓகேம்மா சொல்லுங்கம்மா, பிரியா சொல்லுங்க, பாடநூல் என்ன சிறப்பு கூறு இருக்கு? ஐயா அதுல உள்ள கதை, கட்டுரை, கவிதைகளை நாம படிக்கலாம் ஐயா. நிறைய படிக்கலாம். வேற அஞ்சனா ஸ்ரீனி என்னமோ சொல்ல வந்தீங்க, என்ன சொல்லுங்க பாப்போம். ஐயா அந்த கதைகள் எல்லாம் படிச்சு நீலாம் புக்ல எல்லாம் எழுதலாம் ஐயா. ஓ, நீலாம் புத்தகத்தில் எழுதலாம். வெரி குட். அவங்க பாருங்க அந்த நீலாம் என் புத்தகத்தை வந்து அவங்க நினைவுபடுத்தி சொல்றாங்க, பரவாயில்ல. அப்போ நீங்கள் இந்த பிகேபி காலத்தில் அந்த நீலாம் புத்தகம்லாம் எழுதுறீங்களா, கதை புத்தகம் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க, பரவாயில்ல, எல்லாம் சிறந்த மாணவர்கள். அப்போ நிறைய வாசிக்கணும், நிறைய படிக்கணும். சரியா, ஓகே.
இப்போ நம்ம பார்ப்போம் அந்த ஏழு கூறுகள் பார்த்தோமா இல்லையா. ஓகே, நான் யார், நீங்கள் யாருன்னு நீங்கள் வந்து குறிப்பிடணும் அந்த புத்தகத்தை. நான் யார் அப்படின்னு சொல்லணும். அப்போ நானும் எடுத்துக்கிட்டேன், அப்போ நான் ஆசிரியர் திரு வினோத்குமார். அதே மாதிரி நான் யார், நான் ஒரு தமிழ் மொழி பாடநூல் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடணும். இல்லை நான் ஒரு காலனி, நான் ஒரு அடிடாஸ் காலனி அப்படின்னு நீங்கள் குறிப்பிடணும். பெயரை நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் குறிப்பிடணும். அப்புறம் பெயர், முதல்ல நான் சொன்ன மாதிரி பாடநூலுக்கு என்ன பெயர், தமிழ் மொழி பாடநூலா, கணித பாடநூலா, தேசிய மொழி பாடநூலா, ஆங்கில மொழி பாடநூலா அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், குறிப்பிடணும். அங்கே அடுத்து வடிவம், அந்த வடிவம் எப்படி இருந்தது, செவ்வக வடிவத்தில் இருந்ததா, இல்லை உருண்டை வடிவத்தில் இருந்ததா, புத்தகம் உருண்டை வடிவத்தில் இருந்ததா, இருக்கிறதா, இல்லை. செவ்வக வடிவத்தில் தான் பெரும்பாலும் வந்து, கன செவ்வக வடிவத்தில் தான் பெரும்பாலும் புத்தகம் வந்து இருக்கும். புத்தக வடிவம் வட்ட வடிவத்தில் புத்தகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. வட்ட வடிவத்தில் இருக்கலாம், சிறுவர்கள் சிறு குழந்தைகளுக்கு அப்படின்னு படிக்கிறப்ப. ஆமா ஆமா, இருக்கு. அந்த சிறு குழந்தைகள் படிப்பாங்களே, அந்த சிறுவர் கதைகள், அந்த பாடல்கள், அது கூட வந்து இருக்கு. மாணவ அந்த குழந்தைகளை வந்து கவரும் வகையில வந்து அந்த மாதிரி எல்லாம் தயாரிச்சிருக்காங்க. எல்லாம் எப்போதுமே கனசேவக வடிவத்திலேயே இருக்க, சரி கொஞ்சம் வித்தியாசமா தயாரிப்போமே. அது ஒன்று வந்து வியாபார நோக்கத்துக்காக இருக்கலாம், இன்னொன்று குழந்தைகளை கவரும் வகையில வந்து அப்படி வடிவமைச்சிருக்கோம். நிறம், அந்த நிறம், ஒரு புத்தகத்தை பாத்தீங்கன்னா, ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு புத்தகத்தை பார்க்குறீங்க, அந்த புத்தகத்தை முத ஈர்க்கிறது புத்தகத்துடைய தலைப்பாக இருக்கலாம், தலைப்பு ஈர்க்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகம் எப்படி வடிவமைச்சிருக்காங்க, அந்த நிறம், அந்த கிராஃபிக் சொல்லுவாங்களே, அந்த எப்படி அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த கிராஃபிக்கில், அது நம்மளை ஈர்க்கும். ஓகே ஓகே, அடுத்தது நிறம். ஓகே, எதனால் செய்யப்பட்டேன். ஓகே, பிறகு இது வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து எந்த தலைப்புக்கு பொருந்தி வருதோ இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். எதனால் செய்யப்பட்டேன், கண்டிப்பாக ஏழு கூறுகள் அப்படின்னு பார்த்தாச்சு. இந்த குறிப்பாக தன் கதை அப்படின்றத அதை எழுதுறதுக்கு என்னென்ன கூறுகள் தேவைப்படுது அப்படின்னு தெள்ள தெளிவாக வந்துட்டு நம்முடைய ஆசிரியர் நம்முடன் பகிர்ந்துக்கிட்டாரு. அடுத்து என்ன கட்டுரை எப்படி எழுத போகிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு பிரேக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். டிடிடிவி கேபிஎம். ஏழு கூறுகள் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது இந்த தன் கதை கட்டுரை எழுதுறதுக்கு. அது என்னென்ன கூறுகள் அப்படின்ட்டு நம்முடைய சார் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக நம்முடன் பகிர்ந்துக்கிட்டாரு. இப்போ கட்டுரையை எப்படி எழுத போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆக நம்முடன் வந்துட்டு பெருத்தாங்கோட்ட தமிழ் பள்ளியிலிருந்து திரு வினோத்குமார் அவர்கள் இணைந்திருக்கார். ஆசிரியர் வினோத்குமார், வாங்க தொடர்ந்து அவருக்கு பார்க்கலாம். சரி சொல்லுங்க. ஓகே, சரி, முதல் நம்ம பார்த்தோம் கூறுகள், பார்த்தோம் அறிமுகம் எப்படி சரி எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம கட்டுரை உள்ளுக்கு நம்ம நுழைய போகிறோம். எப்படி ஒரு கட்டுரை, ஒரு தன் கதை எப்படி நம்ம எழுதுறது, சரியான முன்னுரை, நான்கு கருத்துக்களை வைத்து முடிவுரை எப்படி எழுத நம்ம பார்க்க போகிறோம். தரமான சம்பவமே இதுக்கப்புறம், தரமான சம்பவமே இப்போதான். ஓகே சரி, அடுத்தது பார்ப்போம் அறிமுகம். ஓகே, முதல் நான் சொன்ன மாதிரி இந்த அறிமுகத்தில் பெயர், ஓகே, சிறந்த ஆசிரியர்களின் கைவண்ணம், கண்கவர் முகப்பு, முத நான் சொன்னேன் அந்த ஏழு கூறுகள் சொன்னேன்னா அந்த ஏழு கூறுகளும் உங்களோட முன்னுரையில இருக்கணும். எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு உதாரணம், என் பெயர் தமிழ் மொழி பாடநூல், என் உடல் அழகான கண்கவர் முகப்பால் வடிவமைக்கப்பட்டிருக்கும், நான் கனசெவ்வக வடிவத்தில் இருப்பேன், நாட்டின் தலை சிறந்த புத்தக நிறுவனம் ஒன்றில் பிறந்தேன், என் உடலில் மொத்தம் 209 பக்கங்கள் அடங்கியுள்ளன, என் உள்ளடக்கங்கள் அனைத்தும் சிறந்த தமிழ் ஆசிரியர்களின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்டவை, என்னுடன் என் சாயலை போலவே பல நண்பர்களும் பிறந்தனர். இது ஒரு எடுத்துக்காட்டு. நான் சொன்ன கூறுகள் எல்லாமே இதில் இருக்கா, பெயர் இருக்கு, வடிவம் இருக்கு, எப்படி வடிவமைக்கப்பட்டாங்க, யாரால் வடிவ தயாரிக்கப்பட்டது, எல்லாமே இருக்கு, எங்கு பிறந்த எல்லாமே இருக்கு. சரியா, அந்த ஏழு கூறுகளும் அந்த ஒரு பத்தியில கொண்டு வந்துட்டேன். சரி, அடுத்தது இரண்டாவது கருத்து ஒன்று எப்படி விவரிக்கலான்னு பார்ப்போம். பயணம், சரி, ஒரு இடத்துலேருந்து அந்த பொருள் ஒரு இடத்துக்கு போகுது. இப்போ அந்த புத்தகமே பேசுது இந்த கதையில். ஓகே, பயணம், இப்போ வெக்கேஷன் போகிறாங்க, ஓகேவா, ஓகே, புத்தகம் வெக்கேஷன் போகுது, ஒரு இதுக்கு போகுது, ஒரு சுற்றுலாவுக்கு போகுது. ஓகே, அச்சிடப்பட்ட பின், கணவுந்தின் மூலம், பல நண்பர்களுடன், கல்வி அமைச்சு இலவசமாக, தமிழ் பள்ளிகளை நோக்கி, சரி, இந்த கருத்துக்களை எப்படி விரிவாக்கம் செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த பயணத்துல. அடுத்தது, நானும் என் நண்பர்களும் முழுமையாக அச்சிடப்பட்ட பின் ஒரு பெட்டியில் அடுக்கப்பட்டோம். மறுநாள் எங்களை ஒரு பெரிய கனவுந்தில் ஏற்றினர். நான் பல நண்பர்களுடன் நெகிரிசு மிலானில் உள்ள தமிழ் பள்ளிகளை நோக்கி பயணித்தேன். நாங்கள் கல்வி அமைச்சின் கீழ் இலவசமாக கொடுக்கப்படும் பாடநூல்களாகும். ஓகே, இன்னொன்னு,
இது இது நல்லா பார்த்துக்குங்க, இந்த பத்தியை நல்லா பார்த்துங்க. இது தொடர்பாக இறுதியில் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அண்ணன் எனக்கு ஞாபகப்படுத்துவார், சரியா? அண்ணன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இது தொடர்பாக என்ன கேள்வி நான் கடைசியாக உங்களுக்கு கேட்க போகிறேன். நானும் என் நண்பர்களும் முழுமையாக அச்சிடப்பட்ட பின்னர் ஒரு பெட்டியில் அடுக்கப்பட்டோம். மறுநாள் எங்களை ஒரு பெரிய கணம் ஒன்றில் ஏற்றினர். நான் பல நண்பர்களுடன் நெகிரிசு மிலானில் உள்ள தமிழ் பள்ளிகளை நோக்கி பயணித்தேன். நாங்கள் கல்வி அமைச்சின் கீழ் இலவசமாக கொடுக்கப்படும் பாட நூல்களாகும். இது முதல் கருத்து. விளக்கிட்டனா கருத்தை? அடுத்தது இரண்டாவது கருத்துக்கு போவோம். மூன்றாவது, சார் மூன்றாவது பத்தி. ஓகே, விற்பனை. ஓகே, இந்த அடுத்த மூன்றாவது பத்திக்கு போயிருமா சார்? ஓகே, கனவுந்து நின்றது, ஒவ்வொரு பெட்டியாக பிறத்தாங் தமிழ் பள்ளி வரவேற்றது, பாடநூல் பொறுப்பாசிரியர் பதிவேட்டில் பதித்தல். இது வந்து கருத்துகள். இந்த கருத்துக்களை எப்படி விரிவாக்கம் செய்யறது பார்ப்போம். ஓகே, நீண்ட பயணத்திற்கு பிறகு கனவுந்து ஒரு தமிழ் பள்ளியின் வாசலில் நின்றது. கனவுந்து ஓட்டுநர் ஒவ்வொரு பெட்டியாக இறக்கி வைத்தார். பிறத்தாங் தமிழ் பள்ளி எங்களை அகமும் முகமும் மலர அன்புடன் வரவேற்றது. அப்பள்ளியின் பாடநூல் பொறுப்பாசிரியர் திருமதி யாழினி எங்களின் எண்ணிக்கையை பதிவேட்டில் கணக்கிட்டு பதித்தார். ஓகே, சரி. இந்த விற்பனையில தான் கேள்வி கேட்பேன். நான் மர அந்த அந்த படவில்லைன்னு நினைத்துட்டேன். இந்த விற்பனையில நான் ஒரு கேள்வி கேட்பேன் இறுதியில. ஓகே, அடுத்தது அந்த கேள்வி நீங்க இப்ப கூட மாணவர்கள்ட்ட கேட்கலாம். ஓகே சரி, இப்பயே கேட்கலாம். சரி, நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து இதுல பாருங்க, விற்பனை என்ற சொல்லி இருக்கு, சரியா? கனவுந்து நின்றது, ஒவ்வொரு பெட்டியாக பிரதா தமிழ் பள்ளி வரவேற்றது, பாடநூல் பொறுப்பாக பதிவேட்டில் பதித்தல். இங்க விற்பனை பத்தியே சார் பேசல. யா சொல்லுங்க. ஆனா அந்த விற்பனை சொல் வந்து தன் கதையில இருக்கணும். ஓகே கவிமலர் சொல்லுங்க. ஏமா சார் விற்பனை பத்தியே பேசல? ஐயா பாடநூல் வந்து விற்க முடியாது ஐயா, அது கல்வி அமைச்சு பள்ளிகளுக்கு இலவசமா தான். கல்வி அமைச்சு கீழே தயாரிக்கப்பட்டது, ஆனா அதை வந்து ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்து அவங்க தயாரித்து அவங்க பணம் கொடுத்து அவங்க அதை வாங்கி நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அங்க ஒரு விற்பனை நடக்குது, ஆனா இங்க வந்து நம்ம சொல்லல. இதே நம்ம வேறு தலைப்புல எழுதுனா அங்க விற்பனை பத்தி பேசுவோம். ஒரு கடைக்கு கொண்டு சென்றேன், என்னை அழகாக அடுக்கி வைத்தனர். ஒரு கதை புத்தகம் பேசுது, அழகாக அடுக்கி வைத்தனர், யாரும் வந்து என்னை பார்க்கவில்லை, ஒரு நாள் ஒரு சிறுமி வந்து என்னை பார்த்தால் அப்படின்னு நம்ம அங்க எப்படி ஒரு விற்பனை நடந்துச்சு அதை பத்தி பேசுவோம். இது பாடநூல்னால கருத்து இப்படி போகுது, சரியா? விளங்கியதா? ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஓகே, அடுத்தது பயன்பாடு. சரி, இந்த தன் கதையில முக்கியமே வந்து பயன்பாடு. மாணவர்கள் தன் கதையில பயன்பாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். கருத்துக்கள் அங்கதான் நிறைய எழுதணும் தன் கதையில. முதல்ல பாத்தீங்கன்னா மாணவர்கள் வரிசையாக புத்தகம் பேசுது, பள்ளிக்கு சென்றுச்சு புத்தகம், அந்த புத்தகம் பாடநூல் பேசுது. இப்ப மாணவர்கள் வரிசையா நின்றாங்களாம். அடுத்தது பாத்தீங்கன்னா என்னை பற்றிய கரம், யாரோ என்ன கரம் பற்றினாங்க. அடுத்தது இளமதி எனும் மாணவி, யார் அவங்க கரம் பிடித்தாங்க அவங்கள சொல்றாங்க. நான்காம் ஆண்டு மாணவி. அடுத்து என் அன்பு எஜமான், அன்னையிலேருந்து அவங்க தான் உங்களோட அன்பு எஜமான். இதை எப்படி விரிவாக்கம் செய்திருக்கேன்னு பார்ப்போம். நான்காம் ஆண்டு வகுப்பாசிரியர் மாணவர்களுக்கு வரிசையாக புத்தகங்களை வழங்கினார். நான் அவ்வகுப்பு மாணவியான இளமதியின் கரங்களில் தவழ்ந்தேன். அவள் ஆர்வத்தோடு என் உள்ளடக்கங்களை புரட்டி பார்த்தாள். அன்று முதல் அவளே என் அன்பு எஜமானி ஆனாள். அங்குள்ள கருத்துக்களை, மனவோட்ட வரையில் இருக்கிற கருத்தை அப்படியே விளக்கியிருக்கேன் சார். எல்லாமே இருக்கா அதில்? நான்காம் ஆண்டு வகுப்பாசிரியர் மாணவர்களுக்கு வரிசையாக புத்தகங்களை வழங்கினார். நான் அவ்வகுப்பு மாணவியான இளமதியின் கரங்களை தவழ்ந்தேன். அவள் ஆர்வத்தோடு என் உள்ளடக்கங்களை புரட்டி பார்த்தாள். அன்று முதல் அவளே என் அன்பு எஜமானியானாள். ஓகே, கருத்து. ஓகே, இது பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு நான்காவது கருத்து இல்லையா? நான்காவது கருத்து. சரி, அடுத்து வந்துட்டு அனுபவம். அனுபவம் நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக சார், மாணவர்கள் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம நான்கு கருத்துக்கள் பார்த்துட்டோம் இல்லையா? இந்த நான்கு கருத்துக்கள் பத்தி நாங்க இறுதியா கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்போம். ஆனா நீங்க அப்படியே இதை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்துல ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். டிடிடிவி கேபிஎம். டிடிடிவி கேபிஎம்.
நான்கு கருத்துக்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த புத்தகம் அந்த பாடநூல் குறிப்பாக வந்துட்டு எந்த மாணவி கிட்ட போச்சு, அந்த மாணவி வந்துட்டு ஒரு சிறப்பான எஜமானியாக இருக்க போகிறாங்களா இருக்காங்களா, அந்த புக்குக்கு அடுத்து என்ன தான் ஆச்சு அப்படின்றன கதை அப்படியே நின்றுச்சு. நம்மள வந்துட்டு ஒரு இடைவேளைக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டோம். அடுத்த கட்டமாக இந்த கட்டுரையை தன் கதையை எழுதுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்ட்டு சார்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார். ஓகே சரி, அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அனுபவம். எப்படி அந்த புத்தகம் வந்து ஒரு அனுபவத்தை பேசுது, இப்படி தான் இருந்துச்சு, அந்த நாட்களை எப்படி தான் கழிச்சிச்சு அப்படின்னு அந்த புத்தகம் பேசுது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு கொண்டு சென்றாள் அந்த மாணவி, இளமதி என்னும் மாணவி வீட்டிற்கு கொண்டு சென்றாள். பிறகு என் மேனிக்கு நெகிழி அட்டை, மொத்தம் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி நீங்கள் நெகிழி அட்டை போட்டு இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த மாணவியும் நெகிழி அட்டையெல்லாம் போட்டு பத்திரமா பார்த்துக்கிட்டா. அடுத்தது பாடத்தின் போது பயன்பாடு, எப்படி பயன்படுத்தினா அப்படின்றத அப்போ பார்க்க போகிறோம். அடுத்தது கதை கவிதை கட்டுரை, இது தொடர்பாக அப்புறம் விரிவாக்கம் பார்க்க போகிறோம். தினமும் வாசிப்பது, சரி இப்போ இதை எப்படி விரிவாக்கம் செய்து பார்ப்போம். என் எஜமானி வீட்டிற்கு கொண்டு சென்று என் மேனிக்கு நெகிழி அட்டையை போட்டால் தமிழ் மொழி பாடத்தின் போது அவள் என்னை தவறாமல் பயன்படுத்துவாள். என்னுள் அடங்கியுள்ள கதை கவிதை கட்டுரைகளை தினமும் வாசிப்பது அவளின் வழக்கமாகும். ஓகே, தெளிவாக இருக்கா? வீட்டிற்கு கொண்டு சென்றாங்க, அதை எப்படி பயன்படுத்துறாங்க, நெகிழி அட்டை போட்டாங்க, பத்திரமாக நெகிழி அட்டை போட்டாங்க, தவறாமல் வந்து பயன்படுத்துவாங்க தினமும் தமிழ் மொழி பாடத்துக்கு. பிறகு அதில் என்னென்ன உள்ளடக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் அவங்க என்ன செய்தாங்க, தினமும் படித்தாங்க. ஓகே, இதனால் என்ன ஆகும் அவங்களுக்கு, தினமும் படிக்கிறனால கதை கவிதையெல்லாம் படிக்கிறனால என்ன ஆகும், பிரியா சொல்லுங்க. அறிவு வளரும். அறிவு வளரும். ஷாலினி சொல்லுங்க என்ன நடக்கும் நிறைய படிக்கிறனால. சார், அவங்களுக்கு வந்து தேர்வின் போது வந்து கட்டுரை கதை எழுதுறதுக்கு சுலபமா இருக்கும். சிறப்பு. சரி சார், நம்ம மாணவர்கள் வந்துட்டு கண்டிப்பா இது வரைக்கும் படிச்சிருக்காங்களே, அவங்க வந்து இது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, குறிப்பா இந்த நான்காவது கருத்துல என்ன தேவைப்படுது அப்படின்ட்டு அவங்க கிட்ட திருப்பி கேட்டு பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி அஞ்சனா சொல்லுங்க, இந்த பகுதியில சார் படிச்சு கொடுத்தாருல, இதுல தேவைப்படுற மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன, மாட்டுனீங்களா சொல்லுங்க. சொல்லுங்க அஞ்சனா. ஆமா சரி, இரண்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல நான் கொடுக்குறேன். இந்த பத்தி எழுதும் பொழுது தேவைப்படுகிற இரண்டு கருத்துக்கள் என்ன, என்ன விஷயத்த வந்து இங்க எழுதலாம், அவங்க தினமா வாசிப்பது, அடுத்து சார் மாட்டினாங்க சார். சரி அடுத்த மாணவி வேற யாரு, மாட்டி விட்டுட்டாரு. சரி அடுத்து வேற யாராவது சொல்லுங்க, இருக்கீங்களா? சொல்லுங்க கவி மலர். கதை கவிதை கட்டுரை எல்லாம் படிச்சேன். இதெல்லாம் வந்துட்டு அந்த புத்தகத்துல உள்ளடக்கமா இருக்கு இல்லையா? ஆமாம், குத்து மதிப்பாக. ஆமாம் சார். ஓகே சரி, ஓகே போவோம் நம்ம அடுத்ததுக்கு. சரி இப்போ மூன்று கருத்துக்களை, ஓகே தற்போதைய நிலை, ஓகே இதுதான் உங்களுடைய முடிவுரை, தற்போதைய நிலை இப்படி இருக்குது, அது நிலைமை என்ன ஆச்சு. சரி தன் கதையில் என்னன்னா நீங்கள் நல்ல மாதிரி ஒரு முடிவில் தான் முடிக்கணும். கடைசியில் என்னை குப்பை தொட்டியில் வீசினார்கள், நான் அப்படியே கிடந்தேன் யாரும் பார்க்காமல், அந்த மாதிரி எழுதக்கூடாது. நல்ல ஒரு முடிவா எப்பொழுதுமே என்னது, நல்ல ஒரு முடிவா தான் நீங்க எழுதணும். ஓகே பாப்போம் தற்போதைய நிலை. அந்த புத்தகத்தோட நிலைமை ஒரு கவலைக்கிடமான நிலைமையா இருந்துச்சுன்னா அதை எழுதக்கூடாதா? இல்ல எழுதக்கூடாது, நல்ல நிலைமையிலதான் அடக்க. பாடநூல்ல கண்டிப்பா மாணவர்கள் வந்து அதை நல்ல ஒரு நிலைமையிலதான் வைத்திருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கையில சொல்றேன். ஓகே, கவனமுடன் பாதுகாத்தல், கிறுக்க மாட்டால், இது ரொம்ப முக்கியம், மாணவர்கள் அடிக்கடி செய்யற ஒரு விஷயம்தான், கிறுக்க மாட்டாங்கன்னா அவங்க. ஓராண்டு வரை எப்படி பாதுகாத்தாங்க, அடுத்த ஆண்டு மற்றொரு கையில், இதை எப்படி விரிவாக்கம் செய்திருக்க பார்ப்போம். இந்த மன ஓட்டரை என் எஜமானர் ஓராண்டு காலம் வரை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தால் அவள் என் மேனியில் ஒரு கிறுக்கல்கள் கூட பதிக்கவில்லை. நான் மீண்டும் பாடநூல் பொறுப்பாசிரியரிடம் ஒப்படைக்கப்பட்டேன். என்னை பத்திரமாகவும் நேர்த்தியாகவும் பயன்படுத்திய இளமதிக்கு ஆசிரியர் புகழாரம் சூட்டினார். இந்த மகிழ்ச்சியோடு என் எஜமானருக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். அடுத்த ஆண்டு மற்றொரு எஜமானரின் கையில் தவள காத்திருக்கிறேன். சுவாரஸ்யமா இருக்கா? சுவாரஸ்யமா முடிச்சிருக்கேன்னா, ஓராண்டு வரை இளமதி கிட்ட எப்படி இருந்தது, எப்படி அதோடைய நிலைமை இருந்தது, அந்த தற்போதைய நிலை, அந்த ஓராண்டு வரை இப்ப தற்போதைய நிலை எப்படி இருக்குன்னு அந்த புத்தகம் அழகா பேசியிருக்கு. இப்படிதான் உங்களுடைய தன் கதையை வந்து நீங்க முடிக்கணும். இந்த மாதிரி ஒரு முடிவுல தான் தன் கதை எப்பொழுதுமே இருக்கணும். சரியா? ஓகே, இப்ப முன்னுரை, மூன்று கருத்துகளின் விளக்கம், முடிவுரைக்கு வந்துட்டோம். சரியா? ஓகே ஓகே, கை தூக்குறாங்க. பிரியா சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? எனக்கு
ஒரு கேள்வி. ஆ சொல்லுங்க. முடிவுரையில வந்து திருக்குறளை வைத்து முடிக்கலாமா ஐயா? ஆ உங்களுடைய கருத்து, உங்களுடைய தன் கதையில வந்து நீங்க மொழி அணிகளை பயன்படுத்தலாம், திருக்குறள் பயன்படுத்தலாம், இணை மொழி பயன்படுத்தலாம், பொருத்தமான மொழி அணிகளை நீங்க பயன்படுத்தலாம். வாழ்த்துக்கள்மா, நீங்க பயன்படுத்தலாம், நீங்க பயன்படுத்திருங்க, அதனாலதான் நீங்க சொல்றீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்தது, இப்ப உங்களுக்கு ஒரு படம், சரியா? எல்லாம் பார்த்தோம், முன்னுரை பார்த்தோம், கருத்துக்கள் பார்த்தோம், முடிவுரை பார்த்தோம், இறுதியா பாடம் முடிக்க போறோம். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த பாடம் வந்து போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஓகே, அண்ணன் கேலி கேட்பாரு, அண்ணன் கேலி கேட்கட்டான், அண்ணன் கேலி கேட்பாரு. ஓகே, நான் ஒரு காலனி. ஓகே, நான் ஒரு கால், ஓ சாரி, நான் ஒரு காலனி. ஓகே, இந்த நான் ஒரு காலனியில என்னென்னலாம் இருக்கணும்? ஓகே, அண்ணன் கேட்பாரு, அண்ணன் யாரு பிடிச்சிருக்கோ அவரு அவரு தேர்ந்தெடுப்பாரு. சரி ஷாலினி, நீங்க சொல்லுங்க. இப்ப நான் ஒரு காலினி, இது வரைக்கும் நம்ம வந்து நான் ஒரு பாடநூல் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா, இப்போ தலைப்பு அப்படியே மாத்தி நான் ஒரு காலினி அப்படின்னு வைக்கிறோம். முதல்ல எடுத்தோடனே எந்த விஷயத்த நம்ம வந்துட்டு கவனத்தை செலுத்தணும்? அறிமுகம். அறிமுகம்ல மொத்தம் ஏழு கூறுகள் இருக்கா சார்? ஆமா, ஏழு கூறுகள். நான் பாஸ் சார். ஏழு கூறுகள்ல எனக்கு நீங்க ஒரு இரண்டு கூறுகள் சொல்லுங்க. நான் யார், பெயர், வடிவம், நிறம். வரல, இரண்டு கேட்டா நீங்க நாலே சொல்லிட்டீங்க, வேற லெவல். அடுத்து அஞ்சலா, நீங்க சொல்லுங்க. ஏழு கூறுகள் இருக்கு, அதுல ஏழும் முடிஞ்சா சொல்லுங்க பாப்போம். நான் யார், பெயர், வடிவம், எதனால் செய்யப்பட்டேன், எங்கு பிறந்தேன், சிறப்பு கூறுகள். ஆறுதா இருக்கு சார், ஆறு வலியுறுத்த போறேன். முதல்ல வந்து பாடநூல், அது இலவசமாக கிடைத்த பாடநூல். இங்க விற்பனை எடுத்துக்கிட்டா அந்த காலனி எங்கு கொண்டு செல்லப்பட்டது, எந்த கடையில் வைக்கப்பட்டது, பெற்றது இலவசமாக கிடைச்சிச்சு அப்படின்னு. காலனி அப்படின்னா உங்களுடைய கதையில நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு நாள் எங்களை ஒரு பெட்டியில் அடைத்து எங்களை ஒரு தொழிற்சாலை, ஒரு பேரங்காடிக்கு எங்களை கொண்டு சென்றனர். அங்குள்ள கடைக்காரர் எங்களை வரிசையாக அடுக்கி வைத்தார். அவர் எங்களின் மீது விலைகளை ஒட்டினார். என் விலை 28 ரிங்கிட் ஆகும். சரி பாருங்க சார், நான் கேட்டோனே வந்துட்டு பட்டுன்னு கதையாவே சொல்லிட்டாங்க. இதுதான் சரியான பதிலா? ஆமா, சரியான பதில், சிறப்பா சொன்னாங்க. வாழ்த்துக்கள்மா, சிறப்பா சொன்னாங்க. இதுதான் விற்பனை, இதை தான் நம்ம கேள்வி கேட்பேன் அண்ணன் முதலே கேட்டுட்டாரு. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்து பாத்தீங்கன்னா பயன்பாடு. முதல் நான் சொன்ன மாதிரி பாடநூல் எப்படி பயன்பாடு, அதே மாதிரி காலனியோடைய பயன்பாடு எப்படி பயன்படுத்தினாங்க. பிறகு அனுபவம், அந்த அனுபவத்தை பேசணும், அந்த காலனி அனுபவத்தை பேசும். எங்கெல்லாம் கொண்டு போனாங்க, எங்கெல்லாம் நீங்க போனீங்க, எங்கெல்லாம் சென்றீங்க. காலனின்னா கண்டிப்பா நிறைய இடத்துக்கு நம்ம போவோம். அப்ப நீ நிறைய இடத்த பத்தி நீங்க பேசலாம், எப்படி அந்த அனுபவத்தை பத்தி நீங்க பேசலாம். அடுத்தது தற்போதைய நிலை, அந்த காலனியோட தற்போதைய நிலை எப்படி இருக்கு, யார் கையில இப்ப இருக்கு. ஏன்னா நீங்க வளர்ந்துருப்பீங்க, அந்த காலனி சிறிதா இருக்கும், இல்ல நீங்க வளர்ந்தனால காலனி அப்படியேதான் இருக்கும். காலனி சிறிதாவாது, காலனி வந்து நீங்க பெரிதாதனால காலனி வந்து உங்களுக்கு சேராம இருக்கலாம். அப்ப அந்த நிலைமை எப்படி இருக்கு, அப்படி நீங்க ஒரு கதையை பொழுது தற்போதைய நிலை அப்படின்னு வரப்ப நீங்க எப்படி இந்த கதையை கொண்டு போயிருப்பீங்க சொல்லுங்க? சேராம இருந்ததுனால வேற யாருக்காவது கொடுத்திருப்பீங்க. இப்படி கதையை முடிக்கலாமா சார்? முடிக்கலாம். ஆனா அவங்க வந்து நல்ல ஒரு வாக்கியத்துல எப்படி அவங்க கொடுத்தாங்க, அந்த காலனியோட நிலைமை வந்து அவங்க அந்த நிலைமையை பத்தி பேசணும். அது கிழிந்திருக்கலாம், மேபி நீ கிழிந்திருந்ததுனால நீங்க என்ன செய்யலாம், கடைக்கு கொண்டு போய் அதை நல்ல பத்திரப்படுத்தி அதை தைத்து ஒருவரிடம் வந்து நீங்க கொடுத்திருக்கலாம், உங்களோட உறவினர்கிட்ட கொடுத்திருக்கலாம், நண்பர்களை கொடுத்த, அந்த மாதிரியான வாக்கியங்களை மாணவர்கள் அங்க நிலைநிறுத்தி எழுதணும். அப்ப சரியான ஒரு முடிவா அங்க வந்து அமையும். சரி,
சரி சார், கண்டிப்பாக இப்போ மொத்தம் வந்துட்டு ஆறு விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு தன்கதை அப்படின்றப்ப. இப்போ தன்கதையில் வந்துட்டு ஏன் குறிப்பாக வந்து நீங்கள் சொன்னீங்க, இது எனக்கு கேட்குற ஒரு கேள்வியாக இருக்கட்டும், ஏன் வந்து எல்லாத்தையுமே நல்லபடியாகவே வந்துட்டு நம்ம முடிவுரை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பெரும்பாலும் வந்து அதை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நெகட்டிவாக முடிக்கக்கூடாது, பாசிட்டிவாக முடிப்போம். நல்ல ஒரு முடிவை எப்போதுமே வந்து நல்லதாக தான் நம்ம எப்போதுமே எழுதுப்பார். நல்லதை பேசுங்கள், நல்லதை கேளுங்கள், நல்லதை கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அது வந்து ஒரு உயிரற்ற பொருள், ஒரு உயிராக பேசுது. அதையா நம்ம வந்து குப்பை தொட்டியில் கிடந்தேன், யாரும் பார்க்காமல் வீணே கிடந்தேன் அப்படி எழுதுறதோட அது ஒரு நல்ல நிலைமையை எழுதலாமே. அதுக்காக தான் வந்து கட்டுரை வந்து நல்ல ஒரு முடிவா எழுதணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்றோம். அது ஆரம்ப காலகட்டத்துல கஷ்டப்பட்டாலும் வந்துட்டு கடைசியா முடியறப்ப நம்ம சிறப்பா முடியணும். சரி, இப்ப வந்து நம்ம வந்துட்டு படிச்சு கொடுத்துட்டீங்க சார், ஆனா மாணவர்களுக்கு கண்டிப்பா நம்ம பாடம் கொடுத்தே ஆகணும் இல்லையா? அது குறிப்பா ஆறு மாணவர்கள் உங்களுடைய மாணவர்கள் அப்படின்றப்ப வந்துட்டு இன்னைக்கு ஆறு மாணவர்களுக்கு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு எல்லாம் வீட்டு பாடம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரியா, ஆறு மாணவர்களும் வந்துட்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, தனக்கென்றே ஒரு தலைப்பு, நான் ஒரு ஏதாவது நீங்க வைத்துக் கொள்ளலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஆறு மாணவர்களும் உங்களுடைய தலைப்பு நீங்க என்னென்ன எழுத போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல கவிமலர் சொல்லுங்க, என்ன தலைப்புல நீங்க கட்டுரை எழுத போறீங்க? கவிமலர், கவிமலர் கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டாங்க. சரி சார், ஆறு மாணவர்களும் வந்துட்டு தன் கதை தனிப்பட்ட முறையில் அவங்க நான் ஒரு அப்படின்ற மாதிரி இது பண்ண போகிறாங்க. நிறைவாக ஒரு ரிவிஷன் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப மாணவர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? சரி, முக்கியமாக இந்த தன் கதையில் வந்து நீங்கள் முக்கியமாக அந்த ஆறு கூறுகள் இருக்கணும். அந்த அறிமுகம், நீங்கள் என்ன தன் கதை எழுதினாலும் இந்த விஷயத்தை விட்டு நீங்கள் வந்து ஓடக்கூடாது. இது உள்ளுக்கே தான் இருக்கணும், இந்த வரையறைக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், அதை விட்டு நீங்கள் ஓடக்கூடாது. ஏன்னா அது வரையறுத்து ஒன்று, அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் சிறப்பான ஒரு தன் கதை எழுத முடியுன்றது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நன்றி. ஓகே சரி சார், கண்டிப்பாக வந்துட்டு மாணவர்கள் எல்லாருமே இன்னைக்கு படித்த இந்த பாடத்தை வந்துட்டு ரொம்ப தெல்ல தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக தன் கதை அப்படின்றப்ப இதில் என்னெல்லாம் தேவை, ஆட்டோபயோகிராஃபினா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும், எப்படி ஆரம்பித்து எப்படி முடித்து எல்லாத்தையுமே வந்து நம்ம சிறப்பாக செய்ய போகிறோம் அப்படின்ட்டுன்னு ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்தாச்சு. ஆக அடுத்தடுத்த அங்கத்தில் வந்துட்டு கண்டிப்பாக சிறப்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்ப பள்ளி மாணவர்களே தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ட்டுன்னு கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு தெளிவான ஒரு பாடத்திட்டத்தோட இன்றைக்கு உங்களிடம் இருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சரி சார், வாங்க. ஓகே சார்.